அவங்களுடைய ஞாபகத்திற்கு தீமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களுடைய சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொலி காட்சி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம தியானிக்கிறோம். நீங்களோட எங்களோடு இணைந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிங்க, அதனுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 29:1 வசனத்தை நாம் தியானிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவதை குறித்து இங்கே தாவீது அரசன் திட்டவும் தெளிவுமாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த ஒரு நாட்களில நம்ம எதையோ குறித்து மேன்மை பாராட்டினவர்களா நாம் காணப்படுகிறோம். நம்முடைய படிப்புகளை குறித்து, நம்முடைய அழகுகளை குறித்து, நம்முடைய அந்தஸ்துகளை குறித்து, அல்லது நம்முடைய குடும்ப பின்னணியை குறித்து எதையோ சொல்லி நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நிலையற்றது. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையோ அது என்னது, மாறாததாய் அது காணப்படுகிறது. ஆகையினால்தான் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமே நம்ம என்ன செய்யணுமா, முழுவதுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செலுத்த நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அதுல பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். அதுல அவர் வந்து ரொம்ப கட்டாயம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். ஏசாயா 48:11 நாம் பார்க்கும் பொழுது, என் மகிமை நான் வேறு ஒருவனுக்கும் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்ற ஆண்டவர் திட்டமுமா தெளிவுமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகினால நம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், மகிமை செலுத்த நம் கடனாளிகளாய் இருக்கிறோம். நமக்கு ஜீவனை தந்தவரே, நம்ம சிருஷ்டித்தவரே, தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவரே, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவரே, ஜீவன் சுக பலம் தந்து நம்ம வழி நடத்துகிற என்ன செய்ய வேண்டும், மனதார ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 4:11 அங்க நாம் பார்க்கும் பொழுது 24 மூப்பர்கள் என்ன செய்தார்களாம், ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு உண்பதாக விழுந்து தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் சிங்காசனத்துக்கு உண்பதாக கலற்றி வைத்து விட்டது. அவங்களுடைய மேன்மையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கலற்றி வைத்தவர்களாக எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி என்ன செய்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, நீ ஒருவரே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீ பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அவர்கள் நன்கு உணர்ந்தவர்களாக ஆண்டவர் மாத்திரம்தான் என்ன செய்கிறார், எல்லா மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக. ஏனென்றால் அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சித்தத்தினால்தான் எல்லாமே உண்டாயிருக்கிறது உணர்ந்தவர்களாக என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களே, அந்த சிங்காசனத்திலே இருக்கிறவர்களே அப்படி பண்ணினார்கள் என்றால், நமக்கு வந்து கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆயுஸ் நாட்கள் எப்படி இருக்கிறதா, 70 பலத்தின் மிகுதினால 80 அப்படியாக காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதான மனிதர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த நம் கடனாளிகளா இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நமக்கு மகிமையை செலுத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் குருடத்துல சொல்லுவாரு, என்னுடைய எந்த எண்ணத்தையும் ஆண்டவருக்கு என்ன பண்றேன், கீழ்ப்படுத்த சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க, நம்மை தாழ்த்த தாழ்த்த ஆண்டவன் செய்வார், அவர் மகிமைப்படுவார், நம்ம மூலமாய் அவர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். மரியா சொல்றாங்க பாத்தீங்களா, ஆண்டவருடைய தாயார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி. அந்த நாட்டில் எவ்வளவோ ஸ்திரீகள் வந்து இயேசு வந்து என்னுடைய கற்பத்துல உருவாக வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொழுதிலும் அவங்களை என்ன செய்யல, மேட்டுமே அடையவில்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அந்த அனுபவம் தான் நமக்குள்ள கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம சாலமோன் அரசனை குறித்து பார்ப்போம் என்றார். 1 புஸ்தகத்துல 8 நம்ம கடந்து வரும் பொழுது அங்க சாலமோன் அரசன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி விடுகிறார். பிரம்மாண்டமான ஆலயம், அது வரைக்கும் முன்பின் கட்டப்படாத அளவுக்கு பெரிய ஆலயம் கட்டப்பட்ட பொழுதிலும் அவர் சொல்ற வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 8:15 நான் வாசிக்கிறேன். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால்
நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டின பிறகு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறார். ஆண்டவர் வந்து என்னுடைய தகப்பனுக்கு என்ன சொன்னாரு, செய்வேன், இப்படி மகன் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டுவேன்ட்டு வாக்கினால் வாக்கு கொடுத்தாரு. இப்பொழுது அவருடைய கரத்தினால் இதை என்ன செய்திருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த அனுபவம் தான் நமக்குள்ள கடந்து வரும். ஆண்டவர் எதை செய்தாலும், நமக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைகளை கொடுத்தால் ஆண்டவர் கிருபையாய் எனக்கு கொடுத்த பிள்ளை, ஒரு வீடு கட்டினால் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் கட்டி கொடுத்த வீடு, ஒரு படிப்பு படித்தால் கிருபையாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை இந்த ஸ்தானத்துல உயர்த்தி இருக்கிறார், எங்களை படிக்க வைத்திருக்கிறார். எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. எதை சொன்னால் ஆண்டவருக்கு மகிமையாக என்ன பண்ணணும், நம்ம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம சாலமோன் அரசனை பார்த்தோம். தானியேல்ல வந்து நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வேறு விதமாய் காணப்பட்டது. ஒரு பெரிய பாபிலோன் மகாராஜ்யத்தை அவன் கட்டின பொழுது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை 4:30 பார்க்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் சொல்லுகிறான். எல்லாமே பெருமையான பேச்சுதான் அவன் பேசுகிறான். என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்றான். அந்த வார்த்தைகள் அவன் வாயில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்கிறார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அதை நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே நிலையற்றதாய் காணப்படுகிறது. எதுவுமே நிலையானது அல்லவே அல்ல, எல்லாமே நிலையற்றது. நம்முடைய அழகோ, நம்முடைய படிப்போ, அந்தஸ்துகளோ எதுவாக இருந்தாலும், மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கிற, மனதிலே பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிற எதுவுமே நிலையற்றதா இது காணப்படுகிறது. ஆகையினால்தான் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 12:23 பார்க்கும் பொழுது ஏரோது அரசன் என்ன செய்யணும், தேவனுக்கு மகிமையை செலுத்தாததினால் தேவன் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து என்ன செய்தானா, இறந்து போனான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:23 அப்படியாக ஆண்டவருக்கு நம் மகிமையை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று சொல்லி வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ரோமர் 1:21 நம்ம வாசிப்போம் என்றால் அங்கே நம்ம பார்க்க முடியும், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்ஸ் வந்து நம்ம தேவனை அறிந்து கொண்டோம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா என்ன, நம்ம எப்படி இருப்போம், வீணராக நம்ம இருக்கிறதே வேஸ்ட்ன்ற அளவுக்கு நம்மளுடைய காரியங்கள் மாறிவிடுகிறது. அப்படி நாம் இராதபடிக்கு நம்முடைய தேவனை, நம்ம எவ்வளவு பெரிய தேவனை அறிந்திருக்கிறோம் அதை நம்ம மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்கள் மூலமாக ஆண்டவரை சோத்திரித்து, சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால் என்ன செய்தார்களாம், வீணரானார்கள் என்று சொல்லி, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம் தேவனுக்கு மகிமையை செலுத்தாம அப்படியே நம்ம பாட்டு இருந்து கொண்டிருப்போம் என்றால் நம்ம நாளாக என்னாகும், இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்து விடாதபடிக்கு தேவனுக்குரிய மகிமையை எப்பொழுதும் என்ன செய்வோம், எல்லாவற்றிலும் செலுத்துவோம். 1 Cor 10:39-31 சொல்கிறது, நம்ம எதை செய்தால் என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு மகிமைக்கென்றே செய்ய வேண்டுமா. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க, செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ் நாகிய பவுல் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க எழுதி இருக்கிறது நம்ம பார்க்க, எதை செய்தாலும் இது தேவனுக்கு மகிமையா இருக்குமா, இந்த காரியம் வந்து தேவனுடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ணுமா, என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாரா, இந்த காரியத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்படின்னு நம்ம சிந்தித்து எதை செய்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா, தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் பழகி கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள, ஒரு வாக்கியத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த வேளையில நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருண், ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள மகிமையை குறித்து தியானித்தோம். சில காரியங்களை மட்டும் நம்ம
ஞாபக வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று மத்தேயுள்ள மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்மளுடைய செயல்களின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் நம் வாழ்கிற நாட்களில் இந்த பூமியில மகிமைப்பட வேண்டுமா? அதே போல இன்னொரு வசனம் இருக்குது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நம்முடைய விசுவாசத்தினால ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தப்பட வேண்டும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமையை விட, நமக்குள்ள மேன்மையை விட ஆண்டவருடைய மேன்மை வந்து நிலையான மகிமையாக இருக்கிறது. நம்மளுடைய பேச்சோ செயலோ இல்லை நம்முடைய எந்த காரியத்தை நம்ம பெருமையாக பேசுவதை நினைப்பதை விட, இல்லை மற்றவருடைய காரியங்கள் நம்ம பெருமையாக பேசி அவங்க அப்படி அவங்க பிரசங்கம் இப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொடுத்தது தான் வேதாகமத்தில் ஆசீர்வாதமாக நிறைவு பெற்றிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை எதிர்த்த பார்வோன் சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டான். ஆண்டவருடைய மகிமைக்கு எதிராக இருந்த கோலியாத் அழிக்கப்பட்டான். ஆண்டவருடைய மகிமைக்கு எதிராக இருந்த ஆமோன் அழிக்கப்பட்டான். அதே போல் அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்க மாட்டாரான். நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய மகிமையை எத்தனையோ வசனங்களை சொல்லி கொடுத்துருக்கிற ஆண்டவர் நமக்கு, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட ஆண்டவரே நீ ஆதி முதல் அந்த முறை உள்ளவர் ஐயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த படுத்த படுத்த நிச்சயமாக மகிமைப்படுத்துகிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவுடைய நாம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவுடைய நாமும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் என்ன பண்றான்? மகிமைப்படுத்தப்படுகிறது. நம் வாழ்கிற இந்த நாட்களில் நமக்கு காலம் குறிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்மளால செய்ய முடிஞ்சது ஊழியத்தை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் எங்கெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரங்களை சொல்லி துதியை சொல்லி நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மளை அன்றாட செய்கிற செயல்களின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் நம்ம மூலமாக நம்முடைய குடும்பங்கள் மூலமாக நம்முடைய வியாபாரங்கள் மூலமாக நம்முடைய தொழில் மூலமாக நம்முடைய ஆலயங்கள் மூலமாக நம்முடைய சபைகள் மூலமாக நாம் செய்கிற ஊழியங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டியது அவருடைய நாமம் மட்டுமே. இயேசுவின் நாமம் இதை நாம் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வோம். இனி ஒரு நாட்களில் ஆண்டவரை மகிமை செலுத்தி அவருக்குடைய மகிமையை செலுத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி செல்வோம். ஆண்டவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பதாக. நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாக்களாக உமக்கு
विश्वास नाम महिम जप नावे आम आंदवे अधिक आशीर्वदा आम आम।